ஒரு கிராமத்துல ராமு சோமுன்னு ரெண்டு பேரு பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அதுல ராமு ரொம்ப கடவுள் பக்தி உடையவன். அவன் ஒரு நாள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது கடவுள் நேர்லயே வந்துட்டாரு. வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னாரு. உடனே ராமு, நான் பெரிய பணக்காரனாகணும், எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு கடவுள் சொன்னாரு, நான் உனக்கு பணம் எல்லாம் தரமாட்டேன், ஆனா நீ நல்லா உழைச்சீங்கன்னா கண்டிப்பா நீ பணக்காரனாவ அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அத ராமு வந்து அவன் மனைவி கிட்ட சொல்லிட்டு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ராமுவோட மனைவி, நம்ம தென்னை மரத்துல இளநீ எல்லாம் ரொம்ப முட்டிடும் போல இருக்கு, நீங்க அந்த இளநீ எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு காசு கொண்டு வந்து கொடுங்க, சாப்பாடு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னான். ராமு ரொம்ப சோம்பேறி, அவன் சரியா வேலையே செய்ய மாட்டான். அவன் சொன்னா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ சோமு வந்து அவன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சேர் போட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். அப்போ ராமு வீட்டு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் சோமு மேல விழுந்தது. உடனே சோமு, இந்த தேங்காய நம்ம ராமுக்கு கொடுக்க வேண்டாம், இத நம்ம உள்ள எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டான். உள்ள போய் அந்த தேங்காவை வெட்டி பார்த்தான், உள்ள தங்க காசு இருந்தது. உடனே அவனோட மனைவிய கூப்பிட்டு அந்த விஷயத்த சொன்னான். அதுக்கு சோமுவோட மனைவி சொன்னா, இந்த விஷயத்த ராமு கிட்ட சொல்லிடாதீங்க, நம்ம ராமு வீட்டு தென்னை மரத்துல இருக்க தேங்காவெல்லாம் விலைக்கு வாங்கலாம், அப்புறம் அதுக்குள்ள இருக்க தங்க காசெல்லாம் நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சோமுவும் அவனோட மனைவியும் ராமு வீட்டுக்கு போனாங்க. போய், என்ன ராமு, உன் இளநியெல்லாம் முத்திடும் போல இருக்கு, இளநி போடலையா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, எனக்கு ரொம்ப உடம்பு கஷ்டமா இருக்கு, நான் நாளைக்குதான் பாக்கணும் அப்படின்னு ராமு சொன்னான். உடனே சோமு, உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நானே மரத்துல ஏறி எல்லா இளநியும் போடுறேன், கொண்டு போய் வித்துட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுத்துட்டு மீதிய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ராமுவும், சரி அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். சோமு என்ன பண்ணா, எல்லா இளநியும் எடுத்துட்டு விக்கிறதுக்கு கொண்டு போற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு அழுங்காம வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அப்புறம் சோமுவும் அவனோட மனைவியும் எல்லா தேங்காவையும் வெட்டி உள்ள இருந்த தங்க காசுகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி தினமும் பண்ணாங்க. அப்போ அவங்க பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க, பெரிய வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ராமுவோட மனைவிக்கு ஒரே சந்தேகம், இந்த சோமு எந்த வேலையும் செய்யறது இல்ல, நம்ம தேங்காவை மட்டும்தான் விலைக்கு வாங்குறாரு, ஆனா எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய பணக்காரனானாரு அப்படின்னு ராமு கிட்ட கேட்டா. அதுக்கு ராமு, நீ அப்படிலாம் சந்தேகப்படாத, சோமு நல்ல உழைப்பாளி, புத்திசாலியும் கூட, அவனோட உழைப்பாலதான் அவன் பணக்காரனாயிருக்கான், நீ ஏன் அவனை சந்தேகப்படுற அப்படின்னு சொன்னான். உடனே அவனோட மனைவி சொன்னா, நாம நாளைக்கு அவர் தேங்காய் எடுத்துட்டு போன அப்புறம் அவருக்கு தெரியாம அவர் என்ன பண்றாருன்னு ஒளிஞ்சிருந்து பாக்கலாம், அப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னான். சரின்னு அடுத்த நாள் அதே மாதிரி செஞ்சாங்க. பார்த்தா சோமுவும் அவனோட மனைவியும் தேங்காய்க்குள்ள இருந்த தங்க காசுகள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு ராமுக்கு பயங்கர கோபம். அவன் வீட்டுக்குள்ள வேகமா வந்து, சோமு, இந்த காசெல்லாம் என்னோடது, இந்த தங்க காசுகள் எல்லாம் ஏன் மரத்துல இருந்து வந்தது, அது எனக்கு தான் சொந்தம், எனக்கு கொடுத்துடு அப்படின்னு கேட்டான். அதுக்கு சோமு சொன்னா, இல்ல இல்ல, நான் உன்னோட தேங்காய் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டேன், அப்போ அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு கொடுக்க மறுத்துட்டான். அப்புறம் ராமு போய் திரும்பவும் கடவுள பிரார்த்தனை பண்ணான். அப்ப கடவுள் திரும்ப வந்தாரு. வந்து, என்ன ராமு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. உடனே நடந்ததெல்லாம் ராமு சொன்னான். சரி இப்ப என்ன பண்ணும் சொல்லு அப்படின்னு கடவுள் கேட்டாரு. அதுக்கு, அந்த சோமுக்கு நல்ல புத்தி வர்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு புத்தி வந்தா நீ எப்படி பணக்காரனாவ அப்படின்னு கேட்டாங்க கடவுள். அதுக்கு ராமு சொன்னா, இனிமே என்னோட மரத்தை நானே ஏறி இளநி போடுறேன், அதுல இருக்க தேங்காய்லாம் நானே பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே கடவுள் சொன்னாரு,
நீ உழைச்சினா மட்டும்தான் நீ பணக்காரன் ஆக முடியும். இப்படி சோம்பேறியா இருந்தா நீ பணக்காரன் ஆக முடியாது. நான் அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு சொன்னாரு. சரி சரி, இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் என்கிட்ட இருந்து எடுத்த எல்லா தங்க காசையும் அவன் என்கிட்டயே திருப்பி தர மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கடவுளும் நீ கேட்ட வரத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் ராமு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சோமு மரத்துல ஏறி எல்லா தேங்காயும் பறிச்சுட்டு வந்துட்டான். அவன் வீட்டுக்குள்ள போய் தேங்காவெல்லாம் வெட்டி பார்த்தான். பார்த்தா உள்ள நிறைய தேளு எல்லாம் அவனையும் அவன் மனைவியையும் கடிக்க வந்துச்சு. உடனே பயந்துட்டு ராமு கிட்ட ஹெல்ப் கேட்டான். இப்போ ராமு சொன்னான், எனக்கு தெரியாது, அது உன்னோட தேங்காய், தேங்காய்க்குள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் சொந்தம், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே சோமுக்கு அவன் செஞ்ச தப்பு தெரிஞ்சது. அப்புறம் ராமு என்ன மன்னிச்சிருப்பா, இனிமே நான் இது மாதிரி ஏமாத்த மாட்டேன், உன்னோட தங்க காசுகள் எல்லாத்தையும் உனக்கே நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமும் அவனோட மனைவியும் எல்லா காசுகளையும் அவன்கிட்டயே ராமுகிட்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த தேவையெல்லாம் மறைஞ்சு போச்சு. ராமும் சோமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ராமு ஒழுங்கா சுறுசுறுப்பா வேலை பார்த்தான். அப்புறம் ராமுவும் பணக்காரன் ஆயிட்டான். அவன்கிட்ட வேலை பார்த்து சோமும் நல்ல சந்தோஷமா இருந்தான். அவ்வளவுதான் கதை குட்டி. இந்த கதையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, நாம மற்றவங்களை ஏமாத்த கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், உழைப்புனால மட்டும்தான் நாம முன்னுக்கு வர முடியும். ஓகேவா? இப்போ எல்லா குட்டீஸும் அனுமதிக்கு ஒரு பாய் சொல்லுங்க. பாய்.